students, now exercise 3.7 is sum number 1 second part. A plus b plus c is equal to pi. Prove that cos a plus cos b minus cos c அப்படிங்க இத கொடுத்திருக்காங்க. இதுல ப்ளஸ் பார்ட் இருந்த சம் தான் நம்ம செஞ்சோம். மூணு பார்ட்ஸ் இருந்தது இல்லையா? இப்போ வந்து இந்த மைனஸ் இருக்கு. சோ எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நம்ம எதை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ரெண்டு சேர்த்து செய்யலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யலாம். நான் முதல்ல ரெண்டையும் எடுத்துக்கேன். சோ cos plus cos அப்படினா 2 cos cos. அடுத்து ரெண்டு ஆங்கிளையும் 40 by 2 கழிச்சு by 2 minus cos c. அடுத்து இங்கே a plus b by 2 வந்திருக்கு. இதுல வந்து a plus b என்னன்னு கேட்டா pi minus c. இப்போ எனக்கு by 2 வேணும். அப்ப இங்க ஒரு by 2 போட்டு இங்கே y மொத்தமாவும் போடலாம் தனித்தனியாவும் போட்டுக்கலாம். தனித்தனியா போட்டா எனக்கு pi by 2 minus c by 2. கரெக்ட்டா? இப்போ இந்த cos குள்ள pi by 2 minus னு வந்துச்சுனா cos ஃபங்ஷன் வந்து sin ஃபங்ஷனா மாறும்னு தெரியும். அப்ப இங்க 2 போட்டு sin ஆ இந்த ரெண்டையும் விட்டுறணும். இதையும் இதையும் விட்டுட்டு வெறும் c by 2 அப்படினு போட்டுக்கலாம். இப்போ என்ன குறி போடுறீங்க? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு பார்க்கணும். இது வந்து காஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். காஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ப்ளஸ், அதனால இங்க ப்ளஸ். அதனால நான் சைன் போடல. அடுத்து இது சைனா மாறிட்டதுனால இந்த காஸ் ஏ என்ன செய்யணும்? சைன் வச்சு எழுதுறது நல்லது. நமக்கு காஸ் 2c ஃபார்முலா தெரியும். 2 காஸ் / c - 1 அப்படி. இது வந்து வெறும் காஸ் வர ஃபார்முலா. எனக்கு என்ன வேணும்னா சைன் வர ஃபார்முலா தான் வேணும். அதனால அந்த ஃபார்முலாவுக்கு பதிலா நான் வந்து இன்னொரு ஃபார்முலா எழுதணும். அதாவது cos c is equal to 1 minus 2 sin square c by 2. இங்க 2 c இருந்துச்சுனா இங்க வந்து c வரும். இங்க c இருந்துச்சுனா இங்க c by 2. இது வந்து cos c-ய cos வச்சு எழுதிப்போம். அதே மாதிரி cos c-ய sin வச்சு எழுதினா 1 minus 2 sin square c by 2. இது வந்து cos 2c ஃபார்முலா வச்சு எழுதுனது. கரெக்ட்டா 2c க்கு பதிலா c. அப்ப அந்த c க்கு பதிலா அந்த c by 2. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இந்த மைனஸ் வச்சு உள்ள பெருக்கினீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், இது மூணாவது டேர்ம். இப்போ இந்த டேர்ம்லையும் இந்த டேர்ம்லையும் முதல்ல இந்த ஒரு மைனஸ் வந்திருக்கா, அதனால முதல்ல இந்த மைனஸ் எல்லாம் முன்னாடி கொண்டாந்துருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் இந்த தேர்ட் டேர்ம்லையும் நம்ம டூவும் ஒரு சைன் சி பை டூ காமனாக இருக்கு. இப்போ மிச்சத்தை இது 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 ப்ளஸ் தானே, அதனால ப்ளஸ் போட்டு தெளிக்கணும். அடுத்து இது ஏ மைனஸ் பி பை டூ பார்க்கனால இதுக்குள்ள ஏ ப்ளஸ் பி வந்தால் நல்லது. அதனால இதுலேருந்து சி ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு கொண்டு போயிடணும். இப்படி பார் போட்டால் என்ன அர்த்தம்னா மைனஸ் ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். அதாவது ஏ ப்ளஸ் பிக்கு மொத்தமாக மைனஸ் குறி, ஏ ப்ளஸ் பிக்கு ஒரு குட்டி ப்ராக்கெட்னு அர்த்தம். அடுத்தது சி பை டூ இங்கே வந்திருக்கு. அப்போ சி பை டூனா இதுக்கும் பை டூ போடணும், இதுக்கும் பை டூ. இதை தூக்கி இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது எப்படி இருக்குது? சைனுக்குள்ளே பை பை டூ மைனஸ்னு வந்தால் சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஆயிரும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு இதை எழுதிக்கணும். எங்கனக்குள்ளே என்ன குறி வரும்? ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா? இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுனால சைன் வந்து நமக்கு ப்ளஸ் எல்லாமே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால காஸ். கரெக்டா? இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பை டூ ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை டூ அப்படின்னு வந்தது. இப்போ நம்ம திரும்ப என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். காஸ் ப்ளஸ் காஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் ப்ளஸ் காஸ் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா 2 காஸ் காஸ் கரெக்டாக இருந்தால் மைனஸ் 1 ப்ளஸ் 2 சைன் சி பை டூ, இதுக்கு பதிலாக 2 காஸ் காஸ் இந்த ரெண்டையும் கூட்டி போய்ட்டு இந்த இதுலேருந்து இதை கழிச்சு போய்ட்டு இதை கூட்டியிருக்கேன் பாரு. இதையும் இதையும் கூட்டி அந்த 2-ஆல் டிவைட் பண்ணணும். இது எல்சியம் வந்து 2, அது கீழே வந்தால் 4. ஆட் பண்ணும்போது கூட்டும் போது பி கேன்சல் ஆகிடும். அப்போ 2a/4 அடிச்சு போட்டால் ஏ பை டூ, அதான் ஏ பை டூன்னு போட்டிருக்கேன். அடுத்தது இது வந்து இதுலேருந்து இந்த கோணத்துலேருந்து இந்த கோணத்தை, இந்த கோணத்துலேருந்து இந்த கோணத்தை கழித்து பை 2 போடணும். அப்போ ஏ மைனஸ் பி அப்படியே வச்சுருக்கேன். இந்த கழிக்கும் போது இது மைனஸ் ஏ மைனஸ் பி, அப்புறம் இந்த பை டூ வந்து கீழே வந்துடும். இதில் எப்படி உனக்கு ஏ பை டூ வருதோ அது மாதிரி இதில் மைனஸ் பி பை டூன்னு வரும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த இந்த கோடை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த கோடு எதுக்கு போட்டிருக்கேன்னா இங்கேருந்து இது வரைக்கும் மொத்தமாக இது ஒரு டேர்ம் தான். நடுவில் எங்கேயாவது ப்ளஸ் மைனஸ் இருக்கா? இல்லை. இப்போ மைனஸ் ஒன் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இதுலேருந்து ஃபுல்லாக ஒரு டேர்ம். அப்போ நம்பரோட நம்பரை பிறகுன்னா 4. அடுத்து ஏ வர காசு ஏ பை டூ, அடுத்து காஸ் ஒரு ரிட்டைஸ் ஆகும், அதனால மைனஸ் விட்டுலாம். அப்போ காஸ் சி பை டூ, அடுத்து இது சைன் சி பை டூ, அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போது இந்த இந்த பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. புரியுதா? பை.